இறை சூத்திரம் பதிமூணு இறைவனை உணர்வதற்கு அகத்தடை நான் என்ற உணர்வு புறத்தடை எனது என்ற உணர்வு அகத்திலே நான் என்ற எண்ணம் இருக்கும் வரை ஒருவன் இறைவனை உணர முடியாது அந்த நான் என்ற எண்ணம் தான் அகத்தில் உள்நிலையில இறைத்தன்மைக்கு எதிரான ஒரு தன்மை அந்த நான் என்னும் அரக்கன் அகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு முழுமையான சாந்திய வழங்க மாட்டான் இதை ரமண பகவான் சொல்லும் பொழுது அகந்தையே யாவுமாய் அகந்தை உருவழிதல் முக்தி உல அப்படின்னு சொல்லுவார் அந்த அகந்தை என்ற நான் அந்த நாணை கண்டுபிடித்து யார் அந்த நாணை அழித்தார்களோ அவர்கள் முழுமையான சுகத்தை அடைகிறார்கள் முழுமையான சாந்தியை அடைகிறார்கள் உள்ள நான் மறைய துவங்குச்சுன்னா வெளியில எனது அப்படின்றது மறைய துவங்கும் உள்ளுக்குள்ள நான் என்ற எண்ணம் வலுவாக இருக்கும் பொழுது வெளியில எனது என்ற எண்ணம் வலுவாக இருக்கும் இதைத்தான் பற்றற்ற கண்ணே பிறப்பிருக்கும் அப்படின்னு அவை பிராட்டி சொல்லுவாங்க இந்த பற்று அப்படின்றது பொருள் அல்ல அந்த பொருளை எனது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் புறப்பற்று உள்ளுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்கள் இது எல்லாம் நான் செய்யற அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் அகப்பற்று அகப்பற்றாகிய நான் புறப்பற்றாகிய எனது இந்த ரெண்டுத்தையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வழி விசாரணை கவனித்தல் கவனித்தாதான் விசாரணை பண்ண முடியும் விசாரணை பண்ணாதான் கவனிக்க முடியும் நம்மளை நம்மளே கவனிக்கிறது ஆன்மீக பாதையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காக தான் தியான டைரி எழுதுற பழக்கத்தை நம்ம மேற்கொள்ளணும் நம்மளை நம்மளே கவனித்து தினமும் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியான டைரி இன்னைக்கு நான் ஏன் கோவப்பட்டேன் இன்னைக்கு நான் ஏன் உணர்ச்சி வசப்பட்டேன் இன்னைக்கு நான் ஏன் பயந்தேன் எதனால நான் பயந்தேன் எனக்கு என்ன நடந்துச்சு ஏன் என்னுடைய மனநிலை இப்படி இருக்கிறது அதாவது நீங்க அதை கவலைப்பட தேவையில்லை அதை வச்சு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளை தாழ்த்திக்க தேவையில்லை ஆனால் நம்மை ஒரு மூன்றாவது நபரை போல் கவனித்து அதை எழுதும் பழக்கத்தை நாம் மேற்கொள்ளணும் இந்த தியான டைரி எழுதும் பழக்கம் நமக்குள்ள நம்மை கவனிக்கிற பழக்கத்தையும் விசாரணை செய்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தும் நம்மை ஆத்ம ஞானத்திற்கு கொண்டு சொல்லும் ஹரியோம் சிவாய நமன்